ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் பலாப்பழம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பழுத்திருக்கு, நல்ல டேஸ்டியான பழமாகவும் இருக்குது, இது நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது இந்த பழத்தில். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி பொடியாக நடுக்கிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன், அதில் வந்து பலாப்பழத்தை நான் கொட்டி அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே வரேன். எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கிளறிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு அல்வா டேஸ்ட்டு, அல்வா பதம் வரும். அந்த பதம் வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து அடி பிடிக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த கீ ஆட் பண்ணது கடைசியில் நம்ம ஊற்றின கீ வெளியே வரணும், அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும், ஓகேங்களா? இது கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்படி கிளறிகிட்டே இருக்கிறீங்க, அடி பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் நெய் விட்டுக்கலாம், ஓகேங்களா? ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நெய் விட்டு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பதத்துக்கு மாறுது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ஊற்றின நெய் இதெல்லாமே எப்படி வெளியே வருதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா, அல்வா பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அல்வா பதம் வந்துடும், ஓகேங்களா? அடி பிடிக்காமல் கிளறணும். அடி பிடிக்கிற டைம் வருது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கீ ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஊற்றி இப்படி கிளறிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற்றுற நெய் வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கிளறிட்டே இருக்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஊத்திரணை அழகாக வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி இது நம்மளுக்கு சுகர் அதிகமாக தான் இருக்குது, அல்வா ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து இதில் ஹாஃப் மட்டும், எவ்வளோ அல்வா நம்மளுக்கு இப்போ குவான்டிட்டி இருக்கோ அதில் ஹாஃப் மட்டும் நான் கரும்பு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் போடலாம், ஒயிட் சுகர் போடலாம். ஸோ இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால நான் வந்து கரும்பு சர்க்கரை போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? அதனால் கலர் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குது கரும்பு சர்க்கரையில் போடும்போது. இப்போ அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அப்படியே உங்களுக்கு பாருங்கள் அந்த நெய் வெளியே வந்திருக்கிறதும் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன், இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, ஊற்றுற நெய்யெல்லாம் எவ்வளோ வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோடது வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.